பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மென்ட் நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கூடாடு கூடி நமஸ்காரம். இப்போ ஒரு சாஸ்திர சம்பிரதாயம், சில பொருட்களை வீட்டில் சிந்தினால் தரித்திரங்கள் தான் வரும். என்னடாது இது நாள் வரைக்கும் இப்படி பேசிட்டு இப்படி பேசுறாங்க, ஏன்னா இதுவும் பேசித்தானே ஆகணும். வாழ்க்கையில கசப்பும் இருக்கு இனிப்பும் இருக்கு, ரைட்டா? சோ இனிப்பு தான் எனக்கு வேணும். நீங்க எப்பொழுதுமே இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா சுகர் வந்துடும். சரி வேண்டாம், நான் எப்பொழுதுமே கசப்பே சாப்பிடுறேன்னா லோ சுகர் வந்துடும். எல்லாமே ஒன்னோட ஒண்ணு மிங்கிலாயிதான் வாழ்க்கை. எனக்கு சுகமே எனக்கு துக்கமே வேண்டாம், சுகமாவே இருக்கேன் எப்பொழுதுனா அது அழுத்து போயிடும். சே இது ஒரு வாழ்க்கையான இல்ல, எப்ப பார்த்தாலும் நான் துக்கத்திலேயே இருக்கேன்னா சுகமத்தை சுகத்தை தேடி நம்மளுடைய மனதானது அப்படியே அலைப்பாஞ்சுட்டே இருக்கும். உண்மைதானே? இதெல்லாம் தாங்க வாழ்க்கை. அதனாலதான் இந்த ஒரு தடவை தரித்திரம் பண்ணாம நீங்க வீட்டை எப்படி பாதுகாக்கலாங்கிறத சொல்றேன். பாதுகாக்க போறோம் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. தரித்திரங்கிறது வீட்டுக்கு வரவே கூடாது. ஒரு தடவை அந்த தரித்திரத்தை நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய மனசு கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஐயோ இது மாதிரி வந்துருமோ, அது மாதிரி வந்துருமோ, இப்படி வந்துருமோ அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு இருந்துட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் எல்லாம் தூக்கி போட்டணும். எது பண்ணா இந்த தரித்திரம் வரும்? சாதம் எல்லாம் அப்படியே சாத்த அப்படியே எல்லாரும் ஒரு 10 பேர் உட்காந்து அப்படியே குழுமமா உட்காந்து சாப்பிடுறோம். எல்லாம் சொல்லிட்டீங்க, அவங்கவுங்க வேணுங்கிறத சாதம் போட்டுக்கங்க. ஒருத்தர் அப்படியே சாதம் எடுக்கிறார், சாத்து கரண்டியில அங்கிருந்து எட்டி எடுக்கும் போது பாதி கரண்டி சாதம் அப்படியே கீழே கொட்டிடுது, பாதி கரண்டி தான் அங்க போறது. அந்த மாதிரி சாத்த சிந்தினால் தரித்திரம் தான் வரும். இந்த சாதம் என்பது லட்சுமி. அப்ப சாதத்தை சிந்த கூடாதுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நேரா ஒரு தட்டு கிட்ட வச்சுக்கணுமே தவிர தட்டுல இடிக்க கூடாது. தட்டு கிட்ட வச்சுக்கிட்டு ஒரு கரண்டியை போடணும். அதனாலதான் அந்த காலத்துல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எல்லாம் உட்காருங்க, ஆம்பளை எல்லாம் உட்காருங்க, பொம்மநாட்டி சாதம் போடுவா பரிமாறுவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? பருக்கைகள் சிந்த கூடாது. ஒரு பருக்கை சிந்தினா கூட என்ன ஆகும் தெரியுமா? தரித்திரம் வரும். அதுக்குதான் ராமானுஜர் என்ன பண்ணுவாராம், சாப்பிடும் பொழுது ஊசி வச்சுப்பாராம் கையில. சாதம் சாதம் எல்லாம் சிந்திச்சுன்னா அந்த ஊசியில அந்த சாதத்தை குத்தி குத்தி சாப்பிடுவாராம். ஏன்னா ஒரு பருக்கை சிந்தினாலும் அவ்வளவு தரித்திரம் வரும். எந்த பருக்கையுமே சிந்தக்கூடாது. அதுக்கு அடுத்தது தயிர் ஊத்திக்கணும். எல்லாம் முடிஞ்சிடுச்சு, கடைசியில தயிர் போட்டு சாப்பிடணும். பாதி தட்டுல இருக்கும் பாதி கீழே இருக்கும் தயிர். அது மாதிரி இருந்தாலும் தரித்திரம் தான் வரும். சாதம் சிந்தக்கூடாது, தயிர் சிந்தக்கூடாது. உப்பு பத்தல, உப்பு போட்டுக்கணும். அந்த உப்பை இந்த உப்புங்கிறது லட்சுமிக்கு சமம். அதை யார் நம்ம மதிக்கிறோம்? உப்ப மதிக்கிறதே கிடையாது, உப்பு தானே. ஆனா அந்த உப்புனால எவ்வளவு பெரிய தரித்திரம் தெரியுமா? அவர் உப்பு சிந்திடுச்சுனாலே போதும், எதையுமே சிந்தக்கூடாது. அந்த உப்பை போடும்போது எப்படி போட்டுக்கணும்? எதுவுமே தட்டு பக்கத்துல வச்சுக்கணுமே தவிர தட்டோட தட்டா இடிச்சா எச்சல். நீங்க என்ன பண்றீங்க? அந்த உப்பதான சாம்பாருக்கு போட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்றீங்க. நான் என்ன சொன்னேன், நீங்கள் சாப்பிடுகிற பொருளையும் நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுங்கள். அதாவது பருப்பு வச்சிருக்கேன், இன்னைக்கு சமைக்கிறேன் நாளைக்கு சமைக்க, அது பண்ணலாம். ஆனா எச்சத்தட்டுல இடிக்க கூடாது. உப்பு சிந்தாம பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு போடணும். எல்லாரும் இந்த கையில உப்ப போடுவாங்க, கையில போடவே போடாதீங்க. ஏன்னா கையில நீங்கள் உப்பு போட்டா உங்களுடைய வாழ்க்கையானது கரிச்சு விடும். கையில போடக்கூடாது. ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க, ஸ்பூன்ல போடுங்க, ஸ பூனை உப்புலயே போட்டு வைங்க. அவங்கவங்க வேணுங்கிற உப்ப போட்டுப்பாங்க, சிந்தாம போட்டுக்கணும். சாதத்தை சிந்தக்கூடாது, தயிரை சிந்தக்கூடாது, உப்பை சிந்தக்கூடாது. இதெல்லாம் சிந்தினா தரித்திரங்கள் தான் நம்ம வீட்டுல வந்து நிற்கும். ஏன் எப்படி தரித்திரம் வரும்? சிந்தினா தரித்திரம் வருமா? கண்டிப்பா வரும். உப்பு நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா? இந்த அதாவது நம்மளுடைய வாழ்க்கையானது பட்ஜெட் வாழ்க்கை, அப்படிதான் போயிட்டு இருக்கோம்ல. பட்ஜெட் வாழ்க்கை, ஒரு மாசத்துக்கு 1 பாக்கெட் உப்பு வாங்குவோம் அவ்வளவுதான். ஒரு மாசத்துக்கு 10 பாக்கெட்டே உப்பு வாங்கினா நம்ம சம்பளம் பாதி உப்புக்கே போயிருமே.
அடுத்தது அரிசி, சாதம் சிந்தக்கூடாது. அரிசி நம்ம கரெக்டா கனெக்ட் பண்ணி வாங்கியிருப்போம், ரெண்டு பேர் இருக்கும், அதுக்கான அரிசி இது. ஒருவேளை கெஸ்ட் வந்துட்டா அதனால ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கி வைப்போம், அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல விலைவாசி உயர்வு வேற வந்து நிற்குது. அடுத்தது நம்ம சம்பளம், சம்பளத்துக்கு தகுந்த குடும்பம் நடத்தணும், இல்லைன்னா கடங்காரன் ஆயிருவோம். உண்மைதானே, கடங்காரன் ஆயிட்டா என்ன ஆகும் நம்ம நிலைமை? ஐயோ, எப்ப கடங்காரன் வந்து கேட்க போறானோ தெரியலையே, நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும். உண்மைதானே, இதெல்லாம் சேர்ந்துதான் தரிதிரம் வரும். ஒரு ஒரு பொருளையும் நீங்கள் அனாவசியமாக சிந்த சிந்த தர்தரங்கள் தான் வரும். திரும்பி வாங்கணும் அந்த பொருள், நாம் உடைய இலக்குக்கு வராது, தீர்ந்து போயிடும். உண்மையா இல்லையா? உண்மைதானே, நமக்கு பட்ஜெட் அவ்வளவுதான். அப்ப உப்பு இல்லாம நம்ம சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அரிசி இல்லாம சோறு வைக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் சாதத்தை சிந்தாதீர்கள், தேவைக்கான அளவு உங்களது தட்டிலே சாதத்தை போட்டுக் கொள்ளுங்கள். ஒருத்தர் போடுவாரு, போட்டாச்சு, ஐயோ ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்னப்பா பண்றது, சரி இந்த தட்டுல இருக்கிற சாத்து எடுத்து அந்த சாத்துல போடு, அந்த குண்டான்ல போடு, அப்ப குண்டா எச்சல் ஆயிடும்ல. அப்படிதானே, எச்சலானாலும் தர்தரம் வரும். உங்களுடைய எச்சை நீங்க தான் சாப்பிடணும், அதை தூக்கி அந்த தட்டுல போடுறது, இது அடுத்தவங்களுக்கு வைக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. அதனாலதான் வேணுங்கிற அளவுக்கு சாதத்தை போட்டுக் கொள்ளுங்கள், வேணுங்கிற அளவுக்கு தயிரை ஊற்றிக் கொள்ளுங்கள், சிந்தாதீர்கள், உப்பை போட்டுக் கொள்ளுங்கள், தயவு செய்து தூக்கி போட்டாதீர்கள், சிந்தாதீர்கள். இதெல்லாம் தர்தரம் வரக்கூடியதற்கான அறிகுறிகள். அடுத்தது என்ன, நம்ம வீட்டுல அழகா எண்ணெய் வச்சுப்போம், எண்ணெயில எண்ணெய் பாட்டில தான் வாங்குவோம், அந்த பாட்டிலோட கொண்டு வந்து வைப்போம், அழகா ஒரு பருப்பு பொடி போட்டு அந்த எண்ணெயை ஊத்திக்கும் போது அப்படி கவுப்பாரே, புஷ்னு பீச்சு அடிக்கும் வெளியில, மெல்ல பீச்சு அடிக்கும் போது என்ன ஆகும், வெளியில தலையில எல்லாம் படும், அதுவும் சிந்தனத்துக்கு சம்பந்தம். அப்ப அந்த எண்ணெய் சிந்தனை என்ன ஆகும், தரத்துல வரும். எப்படி வரும், அந்த எண்ணெய சரியா வழிச்சு எடுக்காம ஒருத்தர் நடந்து வருவாரு, கால் வைப்பாரு, சரனு கீழே விழுவாரு, அடிபட்டுரும். உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போ, தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத மனவேதனைகள். உண்மையா இல்லையா? அதனால எப்படி சாப்பிடணும், கேர்ஃபுல்லா அந்த எண்ணெயை எப்படி சிந்தாமல் நாம் சாப்பிட வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி சாப்பிடுவாங்க, சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா பாதி சாதம் அப்படியே கீழே இறஞ்சிருக்கும், பாதி சாதம் தான் வாய்க்குள்ள போகும், அப்படியும் சாப்பிடக்கூடாது. சோ சாப்பிடுவது எப்படின்னா, கரெக்டா கைக்கு என்ன அளவு கொள்கிறதோ அதுதான், அதை வைத்துத்தான் நாம் சாப்பிட வேண்டும். சிந்துவது என்பது கூடவே கூடாது, சிந்தினால் தர்தரங்கள் தான் வரும். நீங்க எல்லாம் கண் கூட பார்த்திருப்பீங்க, ஆனா இதனாலதான் தர்தரம் வருதுங்கிறது தெரியாம இருக்கும். தர்தரம்னா என்ன, சில பொருள்கள் தேவைக்கு ஏற்ப நமக்கு கிடைக்காது. அரிசி முக்கியமா, அரிசி இருந்தால் தான் சோறு பொங்க முடியும். அந்த அரிசி வாங்க கூட நமக்கு சக்தி இல்லாம போய்விடுவோம், வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் சாதம் என்பது லட்சுமிக்கு சமம். அந்த சாதத்தை சிந்தாமல், காலிலே படாமல், பெண்கள் எல்லாம் அப்படியே அள்ளி கையாலே அள்ளி தூக்கி போடுவாங்க கீழே சிந்துகிற சாத்தை, சிந்தாம சாப்பிடுறதுதான் பெஸ்ட். இனிமே என்னென்ன நீங்கள் சிந்தக்கூடாது, சாதம், உப்பு, எண்ணெய், இதெல்லாம் சிந்தவே கூடாது. சிந்தினா உங்களுக்கு தர்தரங்கள் தான் மேலோங்கி நிற்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதனால ஒரு பொருளை நாம் எவ்வாறு கையாளாக வேண்டும், அதாவது ஒரு பொருளை எப்படி எடுத்து நாம் எப்படி பரிமாற வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு தர்தரங்கள் எல்லாம் நீங்கி சுபிக்ஷம்தான் கிடைக்கும். நான் சொன்ன ஒன்னே ஒண்ணுதான், என்ன, இதெல்லாம் சிந்தினா, நம்ம கையை விட்டு போச்சுன்னா திருப்பி வாங்கணும், திருப்பி வாங்குவதற்கு நம்மளிடம் பணம் வேண்டும் இல்லையா, ஏதோ ஒரு வகையில அதெல்லாம் நமக்கு செலவாயிடும், நம்ம பட்ஜெட் போட்ட குடும்பம். அதனாலதான் நான் திரும்பி திரும்பி சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்கள் சுபீட்சமாக வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையின் காரணத்தினாலே இவ்வளவு தரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் கூடுமானவரை உங்களால் முடிந்த அளவு பொருட்களை சேதப்படுத்தாமலும் சிந்தாமலும் சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள்.
பரிமாற கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம கல்யாணத்துல எல்லாம் பாக்குறோம், அப்படியே தள்ளி அப்படியே சரசரசம் தள்ளி விட்டு போவாங்க, அதுவும் அதுக்கு தான் சமம். கல்யாணம் தானே, ஒரு இலையில பார்த்தா 45 உணவுகள் அதாவது பதார்த்தங்களை பரிமாறி விட்டு கூப்பிடுவாங்க. அப்ப என்ன ஆகும், எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது தெரியாது இல்லையா. அப்ப அந்த எனக்கு பிடிக்காத ஒரு பொருள் அந்த இலையிலே இருந்தா அந்த பொருள் வேஸ்ட் தானே ஆகும். வேஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், தர்தரம் தான் பிடிக்கும். அப்போ கல்யாண வீட்டிலே எப்படி பரிமாற வேண்டும், பிடிப்பதை அவங்களுக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ இது இருக்கு சாப்பிடுறீங்களா கேட்டு பரிமாறுவதுதான் அழகு. நான் நிறைய கல்யாணத்துல பாக்குறேன், ஒரு நிறைய வரிசையா டேபிள் போட்டிருக்கோம், எல்லாத்திலையும் உணவுகளை பரிமாறி வைத்து விடுவார்கள். அவங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாம் பரிமாறி எல்லாம் வச்சிருவாங்க. நம்ம போய் அப்படி கை தொடும் போது காஞ்சு அவ்வளவு போய் கிடக்கு, அது நம்மளுக்கு சாப்பிட தோணுமா? ஒண்ணு. ரெண்டாவது, பிடிக்காத ஒரு பொருள் எந்த இலையிலே இருந்தால் நாம் கைய கூட வைக்க மாட்டோம், அதுவும் வேஸ்ட் தானே, அதுவும் வேஸ்ட் தானே. அப்ப நம்ம அந்த கல்யாணத்துக்கு போய் அந்த குழந்தைகளை அதாவது மணமகளையும் மணமக்களை ஆசீர்வாதம் செய்து விட்டு வந்திருப்போமே ஆனால் இதெல்லாம் விரயம் பண்றது நமக்கு என்ன லாபம்? இதோட பாவங்களும் இதோட தோஷங்களும் யாருக்கு போகும்? உங்களுக்கும் போகும், அதை பரிமாறினவனுக்கும் போகும், அந்த கல்யாணத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கும் போகும் இந்த தோஷம். அப்ப நிதர்சனமான உண்மை என்ன, நாம் நமது பொருளை எந்தவித காரணமும் கீழே சிந்தாமல் நாம் சாப்பிட்டோமே ஆனால் அது நமக்கு நிச்சயமாக நன்மைகளைத்தான் பயக்கும் என்று அடியேனும் விளக்குகிறேன், உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நான் எப்பொழுதும் சொல்லக்கூடியது என்ன, நாம் அனைவருமே ஒரு இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே சிந்தி சிந்தி சாப்பிட்டால் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. அதனால நாம் சுபீட்சமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக இருக்கும், நாம் சுபீட்சத்தை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறோம். அதனால எந்த பொருளையுமே தயவு செய்து சிந்தாமல் சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள், பரிமாற கற்றுக்கொள்ளுங்கள், இதுதான் உண்மை. தர்தரங்கள் நீங்கி சுபீட்சங்கள் உங்கள் வீட்டிலே எப்பொழுதும் நிலைத்திருக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மென்ட் நேர்களுக்கடியின் கோவிந்தபட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.